ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பாக்குறது பேபி கார்ன் ஃப்ரை. நம்ம வீட்டுல சுலபமா எப்படி பேபி கார்ன் ஃப்ரை செய்யலான்றதுதான். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம செய்ய போகலாம். இன்னைக்கு நம்ம பேபி கார்ன் ஃப்ரைக்கு பேபி கார்னை கிளீன் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த மாதிரி நம்ம பேபி கார்ன் ஃப்ரை செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா பசங்க எல்லாம் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பெருசா இருந்தா நாலா கட் பண்ணிக்கங்க. சின்ன பேபிக்கான அந்த ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு சீரகம் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கணும். கரு வேண்டாம், அது கவுச்ச மாதிரி இருக்கும், கவுள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எக் ஒயிட் மட்டும் சேர்த்துட்டு லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பார்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம காணை வந்து சுடு தண்ணியில 1 கொதி விட்டு எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். பேபி காணை வந்து தண்ணியில வேக வச்சு எடுத்துதான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதனால தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி ஹீட் ஆனும், நம்ம பேபி காணை போட்டு நம்ம 1 கொதி வேக விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். தண்ணி ஹீட் ஆயிடுச்சு, நம்ம பேபி காணை தான் சேர்த்துக்கலாம். கொதி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் பேபி கார்ன். இப்ப நம்ம பேபி கார்ன் எடுத்துடலாம். ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை, 1 வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிருக்கு. இப்ப நம்ம பேபி கார்னை ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொன்னா போட்டுக்கலாம். நம்ம பேபி கார்ன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. 1 பேட்சா போட்டு எடுத்துட்டோம். நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸா டீயோட இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி கார்ன் ஃப்ரைலாம் செஞ்சு கொடுங்க உங்க பசங்களுக்கு.
ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. நம்ம போய் ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பரா நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹைல வைக்காம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேபி கார்ன் ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, அதை டொமேட்டோ கெச்சப்போட டேரன் கிட்ட கொடுத்துருக்கேன். டேரன் தான் இப்ப டேஸ்ட் பார்த்து சொல்ல போறான். டேரன் எப்படி இருக்கு சொல்லு. வீட்டுல செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.